friends, welcome back to anithajagan's kitchen. இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மலிதா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பவுலில் ஒரு கப்பு ஆட்டா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நம்ம சப்பாத்திக்கு பெசுகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு 10 minutes அப்படியே கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சிடலாம். 10 minutes கழித்து நம்ம சின்ன பால் சைஸ் எடுத்துக்கலாம். பூரி மாதிரியே நீங்கள் வந்து உருட்டணும். ரோல் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இருக்கணுங்க, நல்லா சீத்ரூ அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம நல்லா தின் ஷீட் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளார்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இவ்வளோ தின்னாக இருக்க பாருங்கள். நம்ம கை தெரியணும் அந்த பக்கம். அந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு பேப்பரில் வச்சு ஓவர் நைட்டாக நீங்கள் வந்து காய விட்டணும். எல்லாமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் நைட் நீங்கள் காய விட்டுடுங்க. காய வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ காய வச்ச பூரியை இந்த மாதிரி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையும் ஒரு பெரிய பிளெண்டரில் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பல்ஸ் மோடில் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்துட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிரெய்னி டெக்ஸ்சரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் இல்லைனாக்கா ப்ரௌன் சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நட்ஸு கூட நீங்கள் வந்து கீல ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு பூஜைக்காக நாங்கள் இது செய்கிறது. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்முடைய மலிதா ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.